ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது டெட்பூல் கில்ஸ் டெட்பூலோட இஷ்யூ 3. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்டஸ் பூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆயிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ இஷ்யூ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம கேலக்டஸ் பூல் ஆல்ரெடி வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு முன்னாடி நம்ம டெட்பூல்ஸ் எல்லாமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவர் எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கேலக்டஸ் பூல் வந்து சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லாருமே இப்போ வந்து சாப்பிட போகிறேன், உங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு என்ன சொல்கிறது, அதாவது எல்லா டெட்பூலையும் கொல்லணும் அப்படின்றது தானே உங்களோட எய்மே. ஸோ அந்த டெட்பூல் அந்த ஒரு எய்மே வந்து நான் இப்போ நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பிளாக் டெட்பூல் வந்து சொல்கிறான், நான் முன்னாடி சொன்னல, இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாரையும் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் டெட்பூல் சொல்ல, உடனே நம்ம டெட்பூல் வந்துட்டு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி அவன் வாயிலே வந்து எட்டி வைக்கிறது. எட்டி வச்சுட்டு இதனால தான் இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக எனக்கு girlfriend.com கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா நான் ஒன்ன மாதிரி இருக்கேன், பாதி ஒன்ன மாதிரி இருக்கேன், ஒன்ன மாதிரி இருந்தால் ரொம்ப கேவலமாக இருக்கேன், அதனால தான் யாருமே கிடைக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்லிட்டு இருக்கேன். திரும்பவும் அந்த பிளாக் டெட்பூல் பார்த்து நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு, இதே மாதிரி எனக்கு உலகத்தை காப்பாற்றுக்கு நிறையவே நேரம் இருக்குது, உங்ககிட்ட சண்டை போடுறதுலாம் எனக்கு வந்து சின்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க. உடனே பிளாக் டெட்பூல் வந்து சொல்கிறான், இதே மாதிரி நீ வந்து நல்லவன் நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் டெட்பூல் வந்து கேட்க, உடனே டெட்பூல் வந்து சொல்லாரு, ஆமாம் நான் நல்லவன் தான், நீ இந்த பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்போ நியாயமாக பார்த்தா நான் தானே நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு. உடனே நம்ம பிளாக் டெட்பூல் வந்து சொல்லாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்துக்குமே நீ ஒரு காரணம் தானே, நீ எதுக்காக அதை புரிஞ்சிக்க மாட்டேன், உனக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் தான், நானும் ஒரு காரணம் தான், எல்லா டெட்பூலையுமே இது ஒரு காரணம் தான். ஸோ அதனால தான் நான் எல்லா டெட்பூலையுமே கொல்லணும்னு நினைக்கிறேன், மரியாதையாக கீழே விழுந்து செத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் டெட்பூல் வந்து சொல்ல, உடனே நம்ம டெட்பூல் வந்துட்டு என்னோட ஸ்டைல் அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கையை வச்சு அவனோட கண்ணை வந்து குத்திடறாரு. ஸோ கண்ணை குத்துனது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக வந்து ஆரம்பிச்சது. உடனே நம்ம டெட்பூல் வந்து அவனை போட்டு தெளிகிறாரு, கண்ணை வந்து சுட்டுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பேண்டா பூல் லேடி பூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க வந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிக்க, நம்ம லேடி பூல் வந்து அப்படியே பறந்து போய் அவகிட்ட வந்து, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கேலக்டர்ஸை பார்க்க பறந்து போகக்குள்ளே யாராவது அதை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லாமல் லேடி பூல் கத்த, உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சில் வந்து கையை பிடிச்சி எழுதுறாரு, நீ நீ என்ன காப்பாற்றுறியா அப்படின்னு சொல்லாமல் வாட்சில் பார்த்து நம்ம லேடி டெட்பூல் கேட்க, உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, ஆமாம் நாங்கள் தான் உன்னை வந்து நான் தான் உன்னை வந்து காப்பாற்றுறேன், எதனால நான் வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாண்டா வில்சன் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதை நம்ம டெட்பூலோட லேடி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டாவும் வேட் வில்சனும் கலந்தது வாண்டா வில்சன். ஸோ நம்ம டெட்பூலோட அதாவது லேடி பூல் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டா வில்சன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்சர் வந்து இன்னொரு வந்து சொல்லாரு, எனக்கு வந்து நீ தான் வந்து ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தா இதை வாங்கிக்கோ, இது அடுத்த வீடியோக்கு இந்தா இதை வாங்கிக்கோ, இது அதுக்கடுத்து வர போய் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு செத்த பணத்தை திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்க, லேடி டெட்பூல் வந்து சொல்கிறாங்க, வாங்கி வந்து நம்ம உடனே போயாகணும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லாமல் லேடி டெட்பூல் சொல்ல, உடனே நம்ம டெட்பூல் வந்துட்டு இதோ வந்துட்டா போச்சு, எங்கேயும் போயிடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பார்த்து சொல்ல. ஸோ ரெண்டு பேர் நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளால் இவனை தடுக்க முடியுமா, இந்த கலெக்டர்ஸ் பூல நம்மளால் தடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லாமல் டெட் வந்து லேடி பூலில் பார்த்து கேட்க, நம்ம லேடி பூல் வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம டெட்பூலை பார்த்து இந்த செயினை கொஞ்சம் இழுத்துதா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம பேண்டா பூல் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க வராரு. ஸோ இழுத்து வந்து கதவை தூக்கி போடும்போது கரெக்டாக இவங்க வந்து வெட்டுறதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்திருக்கான். ஸோ அவன் மேலே கதவை போட்டு அவனும் அங்கேயே வந்து செத்து போயிடுறான். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து போகிறாங்க. உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன் பவுடர் ஸ்மெல்லாக இருக்குது, ஒரே இரும்பு ஸ்மெல்லும் ஆயில் ஸ்மெல்லுமாக வந்துருக்கு, ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸாக தான் இருக்குது. உடனே நம்ம டெட்பூல் வந்து கேட்குறேன், இந்த இடம் மட்டும் ஏன் இவ்வளோ சேஃபாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா இந்த இடத்துல வெப்பன்ஸ் வச்சு எந்த டெட்பூல் வேணாலும் கொல்ல முடியும், எல்லா டெட்பூலையும் இதை வச்சு நம்மளால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம கேரக்டர்ஸ் எதுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ கேலக்டிக் பூல் வந்து எதிர்க்க நின்றுட்டு இருக்க, இந்த பக்கம் டெட்பூல் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம கேலக்டிக் பூல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய விலையை வந்து இப்போ வைக்க போகுது என்ன அப்படின்னா, இந்த டெட்பூலோட அழிவு தான். ஸோ உங்களோட அழிவு எனக்கு வந்து சோகமாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுதான் என்னோட வேலை, நான் வந்து இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டிக் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெட்பூல்லாம் பார்த்து சொல்ல, நம்ம டெட்பூல் இருந்துட்டு உடனே லேடி பூலை பார்த்து கேட்குறாரு, ஸோ இந்த கிரேனேட் இருக்குல்ல, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா லேடி டெட்பூலை பார்த்து கேட்க, நம்ம லேடி டெட்பூல் வந்துட்டு இதை வச்சு நீ கேரக்டர்ஸ் எல்லாம் கொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதிர்க்க இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்ல வர, நம்ம டெட்பூல் வந்துட்டு அந்த கிரேனேட் அவன் மேலே தூக்கி போட்டுறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிரேனேட் வெடிச்சு அதுலேருந்து ஃபுல்லாக வந்து ஒரு வண்டு மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும், இந்த மம்மி படத்தெலாம் வந்து பார்த்துருப்பீங்களா. ஸோ அப்படியே வந்து உடம்புல இருக்க மொத்த சதையும் தின்னுட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்க வூல்வரின் டெட்பூலையும் வந்து மொத்தமாக வந்து தின்னுட்டு போயிடுது. நம்ம டெட்பூல் வந்துட்டு வா இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் செமையாக இருக்குது, இதெல்லாம் எங்கே தான் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கேட்குறாரு. ஸோ அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லேடி டெட்பூல் டக்குன்னு போய் வாட்சரை வந்து கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டெட்பூல் வந்துட்டு என்ன என்னாச்சுங்க, அவள் எதுக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கா, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லாமல் டெட்பூல் வந்து கேட்குறாரு வாட்சரை பார்த்து. உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்லாரு, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் போது இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான், பட் ஆனால் இதுக்கான விலை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது,
அதாவது உங்ககிட்ட, அதாவது உங்கள் எல்லாரையுமே அந்த கேலக்டிக் டெட்பூல்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக உங்களை சேர்ந்த ஒருத்தி அவள் வந்து கொஞ்சம் நேரம் கவனத்தை திசை திருப்ப போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லேடி டெட்பூல் தனியாக போய் கேலக்டர்ஸை கொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க ஷிப் எடுத்துகிட்டு வேகமாக போய் நம்ம கேலக்டர்ஸோட தலையில் மோத நம்ம கேலக்டர்ஸோட தலை வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெட்பூலால் இன்னொரு டெட்பூலை கொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கேலக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஷிப் இது மோதி கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. டெட்பூல் நினச்சா யாரை வேணால் கொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது லேடி டெட்பூல் போய் கொண்டுடுறாங்க. ஸோ அந்த கேலக்டர்ஸ் வந்து செத்து போவோம். இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்துட்டு என்ன பண்ணுறது, இப்போ லேடி டெட்பூல் செத்து போயிட்டா நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, உடனே போயாகணும். இந்த இடத்துலையும் வந்து எல்லா ரியாலிட்டிலையுமே வந்து நெக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பவர் சோர்ஸ். ஸோ அது மூலியமாக நம்ம இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, திரும்ப பிளாக் டெட்பூல் வந்து நிற்கிறான், நான் உங்களை போக விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நிற்க, நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு தலைக்கோணம் அதிகமாக இருந்தால் தலையில் இடிவிழுந்து சாவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு இடிவில் இல்லை, அதை விட பெருசாகவே ஒன்று விழ போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, பிளாக் டெட்பூல் மேலே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கேரக்டர்ஸோட தலை வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே வந்து விழுந்துருது. ஸோ அங்கேயே வந்து நசுங்கிடுறான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்சர் வந்து வேகமாக கூட்டு போகிறாரு. ஸோ எந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நெக்ஸஸ் இருக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவேஜ் லேண்ட். ஸோ சேவேஜ் லேண்டில் வந்து ஒரு நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரியாலிட்டியும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு இடத்தோட சென்டராகவும் இருக்கலாம், அதாவது அந்த நெக்ஸஸ் இருக்கிற இடத்த சொல்கிறேன். இப்போ ஒரு ரியாலிட்டி இருக்குது, அந்த பூமி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பூமியோட சென்டர் பகுதியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ரொம்பவே ஒரு பழைய காலத்து இடமா இருக்கலாம், அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடமாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்லார். சொல்லி இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேவேஜ் லேண்டு கூட்டு போகிறார். ஸோ நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சேவேஜ் லேண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம், சேவேஜ் லேண்டு தானே டீரெக்ஸ்லாம் இருக்கும், இங்கே தான் டைனோசர்லாம் சூப்பர் ஹீரோஸ்லாம் கொண்டுருமே, அப்போ நம்மளாம் செத்துட மாட்டோமா, இல்லை இல்லை நம்ம சாக மாட்டோம், நம்ம தான் டெட்பூல் ஆச்சு நம்மளே சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே பதில் கேட்டு அவரே வந்து ஆன்சர் வந்து சொல்லி, அதாவது அவரே கேள்வி கேட்டு அவரே வந்து ஆன்சர் வந்து சொல்லிக்கிறாரு. நம்ம வாட்சர் வந்துட்டு நீ அவனை போய் கொல்லலாம், அவன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்குறாரு, பின்னாடி பார்த்தா வெறும் காலி இறந்தா இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு நெக்ஸஸ் இருக்கணும், பட் ஆனால் இந்த நெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருக்கு, அதாவது இங்கே இருக்க நெக்ஸஸ் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம், இல்லைலாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நெக்ஸஸை திரும்ப கொண்டு வர முடியும், பட் ஆனால் அதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பவர் வந்து ஒருத்தங்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த பவர் வச்சு தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். டெட்பூல் வந்துட்டு இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இப்போ நம்ம எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இடத்துக்கு வந்ததே தப்பு, நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு குரல் கேட்குது. நம்ம டெட்பூல் திரும்பி பார்க்க, நான் தான் டெட்பூல் த டாக், என் கூட டீரெக்ஸ், அதுக்கப்புறமா என் கூட இன்னொரு ஆள் இருக்கான், அவன் பேர் டிஇஏ டி பி ஓஓஎல், இவனும் டெட்பூல் தான், ஆனால் இப்படி சொன்னால் தான் கேத்தா இருக்கும், இவன் மோட கொஷனில் இருக்க டெட்பூல் அண்ட் அவன் டைனோசர் மேலே இருக்க டெட்பூல், நான் தான் டெட்பூல் த டாக், என்னோட கோவத்துக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒருங்க மையாக தான் இங்கேருந்து போயிருங்க, இல்லைனா நான் அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் த டக் வந்து நிற்கிறாரு. ஸோ டெட்பூல் த டக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதான் நார்மலாகவே ரொம்பவே ஒரு கோவக்கார ஆள். ஸோ டெட்பூல் விசஸ் டெட்பூல் த டக் ஒரு ஃபைட் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த இஷ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ யாராவது ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரத்தில் நான் அதாவது வீடியோ போட முடியாத நேரத்தில் நான் அந்த மாதிரி அங்கே வந்து ஏதாவது போஸ்ட்டாக போட்டு விட்டுருவேன், ஏதாவது அப்டேட்டோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா போஸ்ட்டாக வந்து போட்டு விட்டுருவேன். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்கும் இருக்கும். ஸோ யாராவது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அதுவும். ஸோ தேங்க்யூ கேஷ் பாய். இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.